கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பு கருதி பாரதியார் பல்கலைக்கழகம் ஆன்லைன் வாயிலாக வகுப்புகளை மிக சிறப்பாக நடத்தி வருவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மிக வேகமாக கொரோனா இரண்டாம் அலை பரவி வருவதால் இதனை தடுக்கும் வகையில் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஊக்குவித்து வருகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு குறித்த இணையதள நிகழ்வு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. பதிவாளர் முனைவர் முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இதனை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் துவக்கி வைத்தார். இதில் மருத்துவர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு கோவிட் பாதுகாப்பு குறித்து பேசினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ள நிலையில் பாரதியார் பல்கலைக்கழகம் இது குறித்த பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதோடு நாட்டு நலப்பணி திட்டத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு இலவச கபசுர நீர் மூலிகை முகக்கவசங்கள் வழங்கி சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் அவசியத்தை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறுவதாக தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை பொறுத்தவரை முதுநிலை கலைப்பிரிவு மாணவர்களுக்கு இணையம் வழியாக வகுப்புகள் நடத்துவதாக கூறிய அவர் அறிவியல் மற்றும் சில பிரிவுகளுக்கு மட்டும் செய்முறை வகுப்புகளை விரைந்து நடத்துவதாக தெரிவித்தார். ஆன்லைன் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் முனைவர் மணிமேகலன், முனைவர் வசந்த், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அண்ணாதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஹெர்பல் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு மாஸ்க்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மாஸ்க் வந்து அதுக்கு வந்து ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்குது. அது வந்து எல்லாமே சர்டிஃபை பண்ணி அது வந்து லைசன்ஸும் அவங்க எடுத்துருக்குறோம். இது பொதுமக்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வந்து இலவசமாக இந்த மாஸ்கை கொடுத்துருக்கின்றோம். மற்றும் இந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் நமது பல்கலைக்கழகத்தில் மட்டும் கிடையாது, உறுப்பு கல்லூரிகள் மற்றும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆட்டோனமஸ் காலேஜஸில் உள்ள என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இப்போ வந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணுன்னா மாணவர்களால் கண்டிப்பாக முடியும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ வாயிலாக ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸ்க்கு முன்னாடியும் அந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து பதிவு செய்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவன் மட்டும் மாஸ்க் வந்து அந்த பையனோ பொண்ணோ அவங்க மட்டும் மாஸ்க் அணிந்திருந்தால் அப்புறம் இதில் போதாது. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மற்றும் சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் அவங்க வெளியில் வந்தால் கூட யாராவது வந்து மாஸ்க் போடாமல் போனால் அவங்க வந்து க்வெஸ்சன் பண்ணணும். அப்புறம் சோசியல் டிஸ்டன்சிங், அதோட முக்கியமானது வந்து வேக்சினேஷன். இன்றைக்கி வந்து என்எஸ்எஸ் மூலமாக வேக்சினேஷன் கேம்ப் ஏற்படுத்தி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 50% நம்ம ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வேக்சினில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகளை பரப்பி வேக்சினேஷன் பண்ணியாச்சுன்னா ஆளுங்களுக்கு வந்து இந்த வியாதி வரும் அந்த வியாதி வரும்னு அவங்கெல்லாம் பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வேக்சினேஷன் போகிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் சொன்னாங்கன்னா பொதுமக்கள் கேட்பாங்க. அதனால் வந்து மாணவர்கள் மூலமாக என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு, அதாவது வேரிங் மாஸ்க், சோசியல் டிஸ்டன்சிங், அப்புறம் வந்து வேக்சினேஷன். இன்றைக்கி வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து ஒரு 75-80% நம்ம போட்டு முடிச்சிட்டாலே வந்து இந்த பரவல் வந்து இனிமேல் வராமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்து பல ஸ்ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. இது வராமல் தடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா அதை வந்து யாருக்கு வந்திருக்குதோ அதை அப்படியே அமைஞ்சிடணும். அதோட வந்து யாருக்காவது அது வந்து பாதிப்பாகிறது மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த வேக்சின் போட்டிருந்தால் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரவல் வந்து கம்மியாகிடும். ஸோ இது வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் எல்லோரும் இணைந்து பண்ணுறோம். எங்கள் நான் டீச்சிங் அசோசியேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எங்கள் என்எஸ்எஸோடு அவங்க சேர்ந்து செயல்படுறாங்க. இது வந்து ஒரு என்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, என்எஸ்எஸ்ன்னு சொன்னால் அதில் வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, நான் டீச்சிங் இது ஸ்டாஃப் இருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து வந்து சிறந்த முறையில் அங்கே செயல்பட்டு வருவோம்.